அனைவருக்கும் வணக்கம். இனிய பொங்கல் பண்டிகை நல்வாழ்த்துகள். பொங்கல் என்பது தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு அறுவடை பண்டிகையாகும். பொங்கல் உழைக்கும் மக்கள் இயற்கை தெய்வமாக கருதப்படும் சூரியனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் சொல்லும் ஒரு நன்றி அறிதலாக கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதத்தில் தேடி விதைத்த பயிர்களின் விளைச்சலை அறுவடை செய்து பயனடையும் பருவமே தை மாதமாகும். அந்த அறுவடையில் கிடைத்த நெல்லின் புத்தரிசியை சர்க்கரை பால் நெய் சேர்த்து புது பானையிலிட்டு புத்தடுப்பில் கொதிக்க வைத்து பொங்கல் சோறாக்கி சூரியனுக்கும் மாட்டுக்கும் படைத்து உண்டு மகிழும் விழாவே பொங்கல் விழாவாகும். இந்தியாவின் வட மாநிலங்களில் இது மகர சங்கராந்தி எனவும் சங்கராந்தி எனவும் கொண்டாடப்படுகிறது. மகரம் என்றால் சூரியன் என்று பொருள். கிழவன் தனுர் ராசியில் இருந்து மகர ராசியின் நுழைவதன் மூலம் உத்தராயணத்தில் பகலவன் சஞ்சரிக்கும் காலம் துவங்குகிறது. எனவேதான் இது மகர சங்கராந்தி என அழைக்கின்றனர். பொங்கல் விழாவானது போகி பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் என நான்கு நாட்கள் கொண்டாடப்படுகிறது. போகி பண்டிகை மார்கழி கடைசி நாளன்று போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி என்ற பழமொழியும் உண்டு. பழையதாகி தேவையில்லாமல் ஆகிவிட்ட பொருட்களை இந்நாளில் எரித்துவிடும் ஓர் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. பழைய பழக்கங்கள் ஒழுக்க கேடுகள் உறவுகளிடம் ஏற்பட்ட மனக்கசப்புகள் போன்ற வேண்டத்தகாத எண்ணங்களையும் ருத்ர கீத ஞான யஜ்யம் என அழைக்கப்படும் அக்னி குண்டத்தில் எரித்து பொசுக்கி வீட்டை மட்டுமல்ல மனதில் இருக்கும் தீய எண்ணங்களையும் தவறான எண்ணங்களையும் நீக்க வேண்டும் என்பது இதிலுள்ள தத்துவமாகும். பொங்கல் பண்டிகை தை மாத முதல் நாள் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. மாட்டுப் பொங்கல் உழவு தொழிலுக்கு உறுதுணையாக விளங்கும் ஆவினத்திற்கு நன்றி கூறும் நாளே இந்நாளாகும். பட்டி பெருக பால் பானை பொங்க நோவும் பிணியும் தெருவோடு போக என்று கூறி மாடு உண்ட பொங்கல் தண்ணீரை தொழுவத்தில் தெளிப்பர். காணும் பொங்கல் இந்நாளில் மக்கள் தங்கள் உற்றார் உறவினரை சென்று சந்தித்து தங்கள் அன்பையும் உணவு பண்டங்களையும் பகிர்ந்து கொள்வர். அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். நன்றி.